நாம் வாஸ்துபடி வீட்டை கட்டியிருந்தாலும் நம் வாழ்க்கையில் செய்யும் சில தவறுகள் வீட்டை பாதிக்கின்றது அதன்படி கருக்கலைப்பு செய்த வீடுகளை புத்திரஹ்தி தோஷம் பீடித்த வீடுகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது தற்காலத்தில் முறையற்ற வழியில் தாங்கிய கர்ப்பம் விரும்பாது வளரும் சிசு பெண் சிசு போன்றவற்றை உடனடியாக செயற்கையான கருச்சிதைவின் மூலம் அழித்து வருகிறார்கள் பணத்திற்காகவும் பலர் கருச்சிதைவு செய்வதுண்டு எந்த ஜீவனையும் வதைப்பதற்கோ அல்லது கொல்லுவதற்கோ இன்னொரு ஜீவனுக்கு அதிகாரம் கிடையாது சிதைக்கப்பட்ட கருவிற்கான உயிரானது அதே தம்பதியினருக்கு குழந்தையாக பிறக்கும் வரை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களையும் அவர்கள் வீட்டையும் சுற்றி சுற்றியே வரும் கலைக்கப்பட்ட கரு கொடுவாலை என்னும் வேறொரு உடல் தாங்கி அக்குடும்பத்தின் தலைவாசலில் தொத்தி நிற்கும் அக்குடும்பத்திற்கு பலவிதமான துன்பங்களை தரும் தம்பதிகளுக்கு மன நிம்மதியின்மை கணவன் மனைவி பிரிவு உற்றார் உணவினர் பகைமை சந்ததியினருக்கு விபத்து அங்ககீனம் போன்றவற்றை உருவாக்கும் கருக்கலைப்பிற்கு காரணமானவர்களை அது பழிவாங்கியே தீரும் கருக்கலைப்பதினால் முதலில் உருவாவது புத்திரஹத்தி தோஷம் இந்த தோஷத்தை போக்க கலைக்கப்பட்ட கருவிற்காக உயிர் சாந்தி செய்ய வேண்டும் திருச்சிதைவு செய்து கொண்ட தம்பதிகள் கருச்சிதவிற்கு முழு பொறுப்பேற்று தாங்கள் உருவாக்கிய சிசுவின் ஜன்ம பரிபூரணத்திற்கு பரிகாரமாக கருச்சிதைக்கப்பட்ட திதியில் முறையான தர்ப்பண தான தர்மங்களை செய்தாக வேண்டும் இந்த பரிகாரங்களை ஏற்று கருச்சிதுக்கு உள்ளான உயிரானது மன்னித்து அருள் புரியும் புத்திரகத்தி தோஷம் நீங்கும் கருகலைப்பு செய்த வீடு உருகுலையாமல் இருக்கும் என்கிறது சாஸ்திரம்